வணக்கம். நான் எழுசோலை மரம் ஆசலாமணி பேசுகிறேன். இவர் எதிர திரு கென்னடி அவர்கள் எங்கள் பகுதியில் மட்டும் இல்லை, இவர் தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை செய்கிறவர்களுக்கு தண்ணீரை சேகரிக்கிற முறையும் சொல்லி கொடுக்குறாங்க. தண்ணீரை வந்து நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கணும், அப்போ தான் நீங்கள் தண்ணீரை அங்கேருந்து எடுக்க முடியுங்கிறது ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காரு. 100% தண்ணீரை வந்து அது ஆழ்துளை கிணறாக இருந்தாலும் அது கிணறாக இருந்தாலும் பார்த்து கொடுக்குறாரு. அந்த வகையில் தான் இன்றைக்கி எழுசோலையிலையும் ஒரு கிணறு 3 தினங்களுக்கு முன்னாடி எடுத்தோம். 11 அடியிலேயே கூடுதலான தண்ணி எங்களுக்கு கிடச்சிருக்குது. அது மாதிரி ஒரு தடுமாற்றமாக இருக்கிற மலைப்பகுதிகளில், தண்ணீரே இல்லாத பகுதிகளில், அந்த இடத்துல வந்து இந்த வாட்டர் டிவைனர் அப்படிங்கிற தண்ணீர் பரிசோதித்து இங்கே இந்த அளவில் தண்ணி இருக்குது, இங்கே இவ்வளோ கல் இருக்குது, வேணான்னா அந்த இடத்துல தண்ணி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு சொல்கிறவர் தான் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த உத்தரமேரூர் சேர்ந்த திரு கென்னடி அவர்கள். இவர் வந்து மென்மேலும் வந்து நீங்கள் அவர் பயன்படுத்திக்கணும், உங்களுக்கு வந்து 100% உத்தரவாதத்தோடு அந்த நீரினுடைய அளவையும் ஆழத்தையும் ஆய்வு செஞ்சு கொடுப்பார். அந்த வகையில் வந்து நீங்கள் அவரை முழு அளவில் பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு நான் இவர் தான் பரிந்துரை பண்ணுறேன். அந்த வகையில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு அவர் பயன்படுத்திக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என் பெயர் கென்னடி. நிலத்தடி நீரோட்டம் கண்டுபிடிக்கும் வேலை நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். பழைய காலத்தில் வந்து மக்கள் போர் போடுவதற்கும் கிணறு தோண்டுவதற்கும் பழைய கால மெத்தட்களான தேங்காவும் வேப்பங்குச்சி மற்றும் வெல்ராடு போன்ற மெத்தட்களை பயன்படுத்துவார்கள். அப்பொழுது தெளிவான ஒரு அவங்களுக்கு தெளிவான ஒரு இடம் கிடைக்காது, துறையமாக போரை போட்டு தண்ணி கட்டி எடுப்பாங்க. இதனால் அரிய இடத்துங்களில் சில டைமில் தண்ணி கிடைக்கும், சில டைமில் தண்ணி கிடைக்காமல் போகும். இதனால் பல லட்சங்கள் வேஸ்ட் ஆகுவதும் போர் போட்டு ஃபெயிலியர் ஆகுவதும் உண்டு. இப்போ அதிநவீன இயந்திரங்கள் நிறைய நமக்கு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதுனால இப்போ நாங்கள் 3D லொக்கேட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நீரோட்டம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது, எத்தனை சரங்கள் ஒன்றா செய்கிறது, இதனுடைய அளவு என்ன, எவ்வளோ நமக்கு கிடைக்கும், எத்தனை லிட்டர்ஸ் வாட்டர் கிடைக்கும், எத்தனை அடி வரைக்கும் நம்ம போர் போடலான்றதுங்கன்னா தெளிவான ஒரு ஜியோகிராஃபிக்கல் இமேஜோடு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கிறது. இந்த ஜியோகிராஃபிக்கல் இமேஜில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ராக் ஸ்ட்ரென்த், சோர்ஸ் 1, சோர்ஸ் 2, சோர்ஸ் 3 என்னுடைய வாட்டருடைய லேயர்ஸ்கள், பெர்மிபிலிட்டி என்னக்கூடிய நீர் புகும் தன்மை எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ வரைக்கும் லிட்டர்ஸ் குவாண்டம் லிட்டர்ஸ் பெர் அவர், இப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ லிட்டர்ஸ் கிடைக்கும், டிடிஎஸ் என்னக்கூடிய டோட்டல் குவாலிட்டி ஆஃப் த வாட்டர், எல்லா ரிப்போர்ட்டும் தெளிவாக கிடைக்கும். நான் இப்போ பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் 3D லொக்கேட்டர். இந்த 3D லொக்கேட்டரில் மெயின் அட்வான்டேஜ் எதுன்னா, இந்த 3D லொக்கேட்டர்ஸினுடைய லாங் ரேஞ்ச் சிஸ்டம். இந்த லாங் ரேஞ்ச் சிஸ்டம் எதுக்கு பயன்படுத்துனா, பரவலான ஏக்கர் கணக்கில் நம்ம இடம் இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீரோட்டங்கள் சந்திக்கிற இடம் நமக்கு தெரியாது. இது நம்ம பெரும்பாலும் ஒரு சிங்கிள் லைன் சொல்லக்கூடிய ஒரு சரத்துலேயும் ஒரு நீரோட்டத்துலேயும் தான் மக்கள் பார்த்து நீரோட்டங்களை போர் போட சொல்லுவாங்க, கிணறோட்ட சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யுதுன்னா, 1க்கு மேற்பட்ட நீரோட்டங்கள் சேரக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்து, அதை வந்து ஃப்ராக்சர் ஜோன் சொல்லுவாங்க. ஃப்ராக்சர் ஜோனில் நம்ம போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த இடத்துல நீரோட்டத்துக்கான அடுத்த கட்ட பரிசோதனைகளுக்கான ஒரு அடையாளத்தை நமக்கு காட்டுது. இதுதான் இந்த மிஷின் தான் ஓஸ்ட் மிஷின் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் சர்வே, லாங் ரேஞ்ச் சர்வே லாங் ரேஞ்ச் சர்வே, ஜியோ ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லக்கூடிய ஜியோ இது ஜியோ ஃப்ரீக்குவன்சி சர்வே, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜியோ ஃப்ரீக்குவன்சி சர்வே. இது என்ன சர்வே, இந்த பூமி ஜியோ ஃப்ரீக்குவன்சி சிக்னல்ஸ் வந்து பூமிக்குள்ளே சென்ட் பண்ணி 1500 அடிக்குள்ள லித்தாலஜி எனக்கூடிய பாறைகள் அமைப்பை நம்ம தெளிவாக படம் எடுக்கிறோம். இது மட்டும் பாறைகள் அமைப்பை படம் எடுத்து இதில் எவ்வளோ லேயர்ஸில் வந்து வாட்டர் இருக்குது, எவ்வளோ லேயர்ஸில் ராக் அமைப்பு இருக்குது, ராக்குடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, பெர்மியபிலிட்டி எவ்வளோ இருக்குது, தண்ணி நீரோட்டங்கள் எவ்வளோ கிடைக்குன்றதுக்கான தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை நமக்கு PDF ஃபைல் மூலமாக இது நமக்கு கொடுக்குறது. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்சார் வந்து ஜியோ மேக்னெட்டிக் சென்சார். இந்த சென்சார் எதுக்கு பயன்படுத்துனா, ஷார்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஃப்ளாட்டு வீடுகளில் நீரோட்டம் அமைக்கிறதுக்காக நம்ம போர்வெல் போடுறதுக்கு கண்டுபிடிக்க பயன்படுகிறது. பரந்த ஏரியாவில் நம்ம சென்சார் மூலியமாகவும் VLF ஜியோ ஃப்ரீக்வன்சி சென்சார் மூலியமாகவும் ரிப்போர்ட் எடுக்க முடியும். இதில் குறைந்த ஏரியா பரப்பளவுள்ள ஏரியாவில் புவிகாந்தங்கள் எங்கே அதிகமாக தென்படுகிறதோ அந்த இடத்துல நம்ம நீ போர் போடுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெளிவாக நமக்கு அதனுடைய வேல்யூவை படத்து மூலியமாக காமிச்சு நமக்கு போர் போடுறதுக்கு பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது. நமக்கு இப்போ நீரோட்டம் இல்லை இடத்த லாங் ரேஞ்ச் லொக்கேட்டர் மூலமாக கண்டுபிடிச்ச பிறகு அதனுடைய இடத்த 10 மீட்டர் இடைவெளியில் இங்கே இருக்கக்கூடிய சரங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ளதாக இருக்குது, பாறையுடைய அளவு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வரைக்கும் டெப்த் போடுறதுனால VLF வெரி லோ ஃப்ரீக்குவன்சி என்னும் JPG இமேஜ் மூலியமாக நமக்கு தெளிவாக படம் மூலயமா உணர்த்தப்படுகிறது.
அப்போ நம்ம வந்து போர் போடும்போது எத்தனை அடியில் தண்ணி கிடைக்குன்றதை நம்ம லைவாகவே பார்த்துக்கலாம். அதற்கு இந்த விஎல்எஃப் என்ன பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுகிறது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெறும் தண்ணி எடுக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தாமல் நம்முடைய நிலங்கள் எந்த அளவுக்கு பாறையுடைய தன்மை இருக்கிறது, லூஸ் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய மென்மைத்தன்மை எவ்வளோ இருக்கிறது, ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ வரைக்கும் நம்ம டெப்த்து போகலாம், ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டணும்னா இந்த எவ்வளோ ஆழம் தோண்டலான்றதுக்கான அந்த மார்பாலஜின்னு சொல்லக்கூடிய லித்தாலஜின்னு சொல்லக்கூடிய பாறையில் அமைப்பையும் அறிந்து கொள்வதற்கு இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுகிறது. வீட்டு நம்ம வந்து தெரியாமல் ஒரு இடத்துல 1000 அடிக்கும் தண்ணி வருமானம் போடுறதை விட எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கின்றது இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு 1000 அடிக்கு போடலாம். 300 அடியில் இருக்க இடத்துலையும் பக்கத்தில் வந்து 500 அடி 1000 அடி தண்ணி இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஜோன் மேலே இருக்கக்கூடிய இருக்கும், கிராப் மாதிரி இருக்கும். இங்கே போட்டால் நமக்கு 300 அடியில் கிடைக்கும், இங்கே போட்டால் 500 அடியில் கிடைக்கும். நம்ம அந்த 500 அடியை தான் சூஸ் பண்ணிடுறோம், நம்ம 300 அடியை விட்டுறோம். இந்த அந்த ஃப்ரீக்வன்சி சரி தெரிஞ்சதுக்காக தான் இந்த சர்வீஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எஸ் மூலிமா சேட்டலைட் லிங்க் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு தெளிவாக எந்த இடத்துல மேப் ரூட்டிங் இது பண்ணுறோம், சர்வே பண்ணுறதுக்கான லேட்டிடியூட் லாங்டியூட் கிடைக்கும். இந்த ரேஞ்சுடைய அளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேற்கு பகுதியில் லொக்கேட்டர் பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல நீரோட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ரேஞ்ச் ரெட்டில் காட்டுது, கொஞ்சம் திருப்புறேன். இது கொஞ்சம் அது செறிவு வந்து அதிகமாக இருக்கிற பக்கம் அதனுடைய இண்டிகேட்டர் அதிகமாகுது. இப்போ இந்தந்த திசையில் போகும்போது நமக்கு 965 ரேஞ்சு கேட்குது காட்டுது. இப்போ பார்க்கும்போது 1048, ஸோ 1067. ஸோ இந்த ரூட்டில் வரக்கூடிய நீரோட்டத்தினுடைய செறிவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரக்கூடிய நீரோட்டம் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தில் இருந்ததால் இந்த பக்கத்தை நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கும்போது நம்ம நல்ல நீரோட்டம் உள்ள அமைப்பு கிடைக்கும். அதனால் வழியை கண்டுபிடிக்கிறேன். பார்க்கும்போது நமக்கு இந்த ரிசோனில் வந்து திரும்புது. இந்த ரிசோனில் அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு போகும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவுடனே லொக்கேட்டர் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆப்போசிட் இதுக்கு எதிர்முனையிலிருந்து நம்ம அது ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மல்டிபிள் ஆங்கிளில் போகிறேன். எங்கே அதிகமான ஃப்ளக்சுவேஷன் வைப்ரேஷன் தெரியுது அந்த இடத்துல ரொட்டேட்டர் காமிக்குது, இல்லை லாங் வேவ் சிஸ்டம் திரும்புது. கரெக்டாக 4-5 வெயிட்ஸ் மீட் பண்ணுற இடத்துல நமக்கு இந்த லொக்கேட்டர் ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீரோட்டம் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்கே 1க்கும் மேற்பட்ட நீரோட்டங்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல நம்ம போர் போடும்போது ஒரு சோர்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்த சோர்ஸ் மூலம் நமக்கு தெளிவான தண்ணி கிடைக்கும். இதனால் செறிவுள்ள தண்ணி உள்ள இடத்தினுடைய ரிப்போர்ட்டு. ஒரு விஷயம் சார், இது தண்ணியுடைய குவாண்டம் கம்மியாக இருக்கக்கூடிய, இப்போ பார்த்திங்கன்னா இதில் குவாண்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பிரிமிபிலிட்டி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல போர் போட்டோம்னா தண்ணின்றது ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 1 இன்ச் தண்ணி கூட ஒரு குறைவான அளவு தண்ணி வெறும் புகை மட்டும் தான் போகும் போர் போடும்போது. ப்ளூவில் இடம் மட்டும் தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே 900 அடியில் தண்ணி கிடைக்குது.